அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் வேதியில் காற்று அப்படிங்கிற பாடம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆக்சிஜன் லாஸ்ட் வீடியோவில் ஆக்சிஜன் காற்றில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு இது வந்து பிரதானமாக சொல்லக்கூடிய வாயுக்கள் மிக முக்கியமான வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதர வாயுக்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் வந்து இருக்குது நமக்கு வந்து இங்கே இந்த மூன்று வாயுக்களை பற்றி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து ஆக்சிஜனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஆக்சிஜன் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிமுகம் அதுக்கப்புறம் அதனுடைய பரவல் தனித்த நிலைகள் எப்படி இருக்குது இணைந்த நிலைகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஆக்சிஜனுடைய இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் மற்றும் பயன்கள் முழுமையாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்போது பார்க்கலாம் நைட்ரஜன் அடுத்த மிக முக்கியமான ஒரு வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் காற்றில் வந்து அதிக ஒரு சதவீதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாயு எது அப்படின்னா நைட்ரஜன் தனிமங்களில் மிக முக்கியமானது ஒன்று இப்போ எப்படி நம்ம ஆக்சிஜன் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் நைட்ரஜன் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமான தனிமங்களில் ஒன்று இப்போ அதனுடைய அறிமுகத்தை நாம் இப்போ பார்க்கலாம் நைட்ரஜன் புக்கில் கொடுத்துருக்காங்க மிகவும் முக்கியமான தனிமங்களில் ஒன்று தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் வளர்வதற்கு நைட்ரஜன் தேவைப்படுகிறது தாவர வளர்ச்சிக்கு நைட்ரஜன் சத்து மிக முக்கியமான ஒன்று பின்னாடி வந்து உங்களுக்கு இருக்குது அது சொல்கிறேன் அனைத்து உயிரினங்களிலும் அதாவது மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களிலும் நைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்குது நம்ம உடம்பு நைட்ரஜன் இருக்குது எல்லாத்துலேயுமே இருக்குது அனைத்து உயிரினங்களின் அடிப்படை கட்டமைப்பு பொருள்களான புரோட்டீன்கள் அல்ல மற்றும் நியூக்ளிக் அமிலங்கள் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ இதில் பார்த்தீங்கன்னா அதில் என் அப்படிங்கிறது நைட்ரஜன் அந்த மாதிரி இந்த நியூக்ளிக் அமிலம் அதுலேயும் நைட்ரஜன் இருக்குது புரோட்டீன் அதிலேயே நைட்ரஜன் இருக்குது முக்கிய தனிமமாக நைட்ரஜன் உள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த த கார்ல் பில்காம் ஷீலே அதாவது சி டபிள்யூ ஷீலே இந்த பேர் நீங்கள் எங்கேயோ பா கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது ஆக்ஸனை சொன்னாரிய ஆக்ஸிஜன் கண்டுபிடிச்சவர் அதே வருஷத்தில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க அதே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஷீலே அப்படிங்கிறது தான் காற்றிலிருந்து நைட்ரஜன் பிரித்தெடுக்கப்பட்டது காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்தெடுத்தார் அவர் நான் நைட்ரை உருவாக்குகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் நைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா நான் நைட்ரை உருவாக்குகிறேன் என்று பொருள்படும் நைட்ரஜன் என்ற வார்த்தையானது எங்கிருந்து வந்துச்சு நைட்ரஜன் அப்படிங்கிறது அப்படின்னா நைட்ரோன் மற்றும் ஜீன் இது ரெண்டுமே வந்து கிரேக்க வார்த்தை நைட்ரோன் அப்படிங்கிறதும் ஜீன் அப்படிங்கிறதும் இரண்டு வார்த்தைகள் இரண்டுமே கிரேக்க வார்த்தைகள் இருந்து உருவானது தான் நைட்ரஜன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் நான் நைட்ரை உருவாக்குறேன் அப்படிங்கிறது மீனிங் அவங்க வச்சுருக்காங்க அப்படியே நைட்டர் அப்படின்னா நைட்ரஜனின் சேர்மமாகிய பொட்டாசியம் நைட்ரேட் நைட்டர் அப்படின்னா நைட்ரஜனின் சேர்மம் என்ன பொட்டாசியம் நைட்ரேட்டுங்கிறது நைட்ரஜனுடைய ஒரு சேர்மம் ஏன்னா அதில் நைட்ரஜன் சேர்ந்துருக்கு நைட்ரேட்டில் நைட்ரஜன் இருக்குது இல்லையா அதான் நை பொட்டாசியம் நைட்ரேட்டுங்கிற ஒரு சேர்மத்தில் நைட்ரஜன் இருக்கு ஆண்டன் லவாய்சியர் இதற்கு அசோட் என்று பெயர் இருக்கிறார் இந்த லவாய்சியர் அப்படிங்கிறவரும் ஆக்சிஜனில் நாம் வந்து பார்த்தோம் இல்லையா இங்கேயும் என்ன சொல்கிறார் நைட்ரோ ஆண்டன் லவாய்சியர் அப்படிங்கிறவர் அசோட் அப்படின்னு ஒரு பெயர் சொல்கிறாரு கிரேக்க மொழியில் அசோட் அப்படின்னா என்ன அப்படின்னா வாழ்வு இல்லாதது வாழ்வு இல்லாதது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் வந்து நைட்ரஜனை பற்றிய ஒரு அறிமுகம் ஸோ இங்கே ஷீலே அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கங்க லவாய்சியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நைட்ரஜன் அப்படின்னா நான் நைட்ரை உருவாக்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் இரண்டு கிரேக்க வார்த்தைகள் இருந்து நைட்ரஜன் கொண்டு வந்தாங்க நைட்ரோன் ஜீன் அப்படிங்கிற வார்த்தை சரி இப்போ இந்த பரவல் இந்த நைட்ரஜன் எப்படி பரவலாக இருக்கிறது அப்படிங்கிறத கிளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மனித உடலில் நான்காவதாக அதிக அளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன் நம்ம உடம்புல வந்து முக்கியமான தனிமங்கள் ஆறு அதில் நாலாவது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா நைட்ரஜன் மனித உடலின் மொத்த நிறை அதில் மூணு சதவீதத்திற்கு இந்த நைட்ரஜன் இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய மொத்த நிறையில் மூணு நைட்ரஜன் உள்ளது அண்டத்தில் பரவலாக ஏழாவது இடத்தில் காணப்படும் தனிமம் அண்டத்தில் வந்து நிறைய தனிமங்கள் இருக்குது இதில் வந்து ப ஏழாவது இடத்தில் காணப்படக்கூடிய தனிமம் எதுன்னா நைட்ரஜன் சனிக்கோளின் துணைக்கோள்கள் சனிக்கோளில் வந்து துணைக்கோள் இருக்குது அதில் பெரிய கோள் அது பேர் வந்து டைட்டன் சனிக்கோளிற்கு துணைக்கோள் இருக்குது அந்த துணைக்கோள்களுள் நிறைய துணைக்கோள் இருக்குது அந்த துணைக்கோள்லேயே பெரிய துணைக்கோள் எதுன்னா டைட்டன் வாயு மண்டலத்தில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நைட்ரஜன் உள்ளது எதில் இருக்குது டைட்டன் அப்படிங்கிற அந்த துணைக்கோளில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்குது எங்கெல்லாம் இருக்குது இந்த நைட்ரஜனுங்கிற சொல்கிறாங்க மனித உடம்புல இருக்குது அண்டத்தில் இருக்குது சனிக்கோளினுடைய துணைக்கோளான டைட்டனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இங்கெல்லாம் வந்து நைட்ரஜனுங்கிற வாயு பரவி இருக்கிறது நைட்ரஜன் தனித்த நிலையிலும் இணைந்த நிலையிலும் இணைந்த நிலையிலாம் வேறு சில தனிமத்தோடு இணைஞ்சு காணப்படும் அப்போது தனித்த நிலையிலும் இருக்கிறது இணைந்த நிலையிலும் நைட்ரஜன் இருக்குது தனித்த நிலையில் அதாவது நைட்ரஜன் என் டூ மூலக்கூறு வாய்ப்பாடு என் டூ ஈரணு மூலக்கூறாக இருக்குது தனித்த நிலையில் எரிமலையிலிருந்து வெளிப்படும் வாயுக்களிலும் நிலக்கரியை போது வெளியாகும் வாயுக்களிலும் நைட்ரஜன் இருக்குது எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் எரிமலை வெடிக்கும் போது அங்கே வரக்கூடிய வாயுக்கள்லாம் இருக்குது நிலக்கரியை எரிக்கும் போது வரக்கூடிய வாயுக்களிலும் நைட்ரஜன் இருக்குது இணைந்த நிலையில் அப்படின்னா வேறு சில தனிமத்தோடு இணைஞ்சிருக்கும் பொட்டாசியம் நைட்ரேட் அப்போ பொட்டாசியம் இணைஞ்சிருக்கு இந்த நைட்டர் கேஎன்ஓ த்ரீ கே த்ரீ பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் சோடியம் நைட்ரேட் அதுக்கு பேர் வந்து சில்லி சால்ட் பீட்டர் ஒன்மார்கள் கேட்பாங்க நைட்டருனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கேஎன்ஓ த்ரீ நைட்டர்னுடைய இன்னொரு பேர் என்ன பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிறது சில்லி சால்ட் பீட்டர்னுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஏ த்ரீ அதாவது என்ன பேருனா என்ஏனா சோடியம் என்ஓ மோத்திரினா நைட்ரேட்டு சோடியம் நைட்ரேட் தாதுக்களாகவும் நைட்ரஜன் கிடைக்கிறது அப்போது இதெல்லாம் இணைந்த நிலையில் இருக்குது வேறு சில தனிமங்களோடு இணைஞ்சு கிடைக்கக்கூடியது அது மட்டும் இல்லை கரிம பொருள்கள் சொல்லக்கூடிய புரதம் என்சைம் மற்றும் நியூக்ளிக் ஆசிட் நியூக்ளிக் அமிலங்கள் இதிலையும் நைட்ரஜன் இருக்குது அப்போது தனித்த நிலையிலும் என் அதாவது என் டூ ஈரடு மூலக்கூறாக இருக்குதுன்னு சொன்னோம் நிலக்கரி எரிக்கும் போது எரிமலை வந்து எரிமலையிலிருந்து வெளியக்கூடிய அந்த வாயுக்களில் இதெல்லாம் வந்து என் டூ அதாவது நைட்ரஜன் வாயுவாக இருக்குது தனித்த நிலையில் இணைந்த நிலையில் பொட்டாசியம் நைட்ரேட்டில் இருக்குது சோடியம் நைட்ரேட்டில் இருக்குது இல்லையா அதெல்லாம் தாதுக்களாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி புரதம் என்சைம் நியூக்ளிக் அமிலங்களில் இணைந்த நிலையில் காணப்படுகிறது சரி இப்படிப்பட்ட இந்த நைட்ரஜனுடைய இயற்பியல் பண்புகள் இது எப்படி என்னுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதனுடைய இயற்பியல் பண்புகள் எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு அப்படின்னு இது வந்து நிறமற்ற மனமற்ற சுவையற்ற வாயு அங்கே ஆக்சிஜனை பார்த்த மாதிரியே நிறமில்லை மனமில்லை இல்லை ஒரு வாயு காற்றை விட கனமானது அங்கே பார்த்தோம் ஆக்சிஜனை இது காற்றை விட சிறிதளவு லேசானது நீரில் சிறிதளவே கரையக்கூடியவை நீரில் சிறிதளவே கரையும் மிக குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஜன் திரவமாக மாறும் மிக குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஜன் திரவமாக மாறும் பார்ப்பதற்கு நீரை போலவே இருக்குங்கிறாங்க உறையும் பொழுது வெண்மையான அதாவது உறையும் குளிர்ச்சி அடையும் போது உறைஞ்சி போகிறது தான் அவன் சொல்கிறோம் அந்த மாதிரி உறையும் போது பார்த்திங்கன்னா சாலிடும் திண்மமாக மாறும் வெண்மையான திண்மமாக மாறும் கடைசி பாயிண்ட் பாருங்கள் ஆக்ஸிஜனை போலவே நைட்ரஜனும் லிட்மஸ் உடன் நடுநிலையுடன் தன்மையுடன் காணப்படுகிறது லிட்மஸ் லிட்மஸ் உங்களுக்கு தெரியும் அமிலமா காரமா என்று பார்ப்பதற்கான ஒன்று ஒரு நிறம் காட்டி லிட்மஸ் சொல்யூஷனாக இருக்குது பேப்பர்லையும் இருக்குது லிட்மஸ் தாள் செவன்த்தில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஆக்சிஜனை போலவே நைட்ரஜனும் லிட்மஸுடன் நடுநிலையுடன் தன்மையுடன் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நைட்ரஜனுடைய இயற்பியல் பண்புகள் ஸோ ஈஸியான பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்தது நைட்ரஜனுடைய வேதியியல் பண்புகள் இந்த நைட்ரஜனுடைய வேதியியல் பண்புகள் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நன்றி